இந்த வீடியோவில் சிம்பிளாக அதே சமயம் ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய அரைக்கீரல் கடையல் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாரத்துக்கு ஒரு தடவை கீரை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. சரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரைக்கீரையை சேர்த்துக்கோங்க. பிஞ்சு கீரையாக இருக்குன்றதுனால நான் தண்டோடு சேர்த்துருக்கேன். முத்தின கீரையாக இருந்தால் இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், மிளகாய் காரம் இல்லைன்றதுனால நான் ஆறு சேர்த்துருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நீலவாக்கெலாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் புளி, அப்புறம் முழுசாக உடித்த ஒரு பல் பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு. நீங்கள் வேணால் உப்பு லாஸ்ட்டாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா கீரை வெந்து வரும்போது குவான்டிட்டி குறைஞ்சிரும். இது எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். அப்புறம் ஆறுனதுக்கப்புறமா மண்சட்டி இருந்தால் மண்சட்டியில் கடைஞ்சிக்கோங்க, இல்லைனா மிக்சியில் கூட அரைச்சிக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லாவே கடைஞ்சி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு மையிற பதமாக வந்ததுக்கப்புறமா எடுத்து பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இல்லைனா வடகம் கூட தால் சுட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான அரைக்கீரை கடையல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸும் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.